வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரத்தன் டாட்டா வாழ்க்கை வரலாறு, படிப்பு, தொழில், நன்கொடைகள், அவர் வாங்கிய விருதுகள் என்னென்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் மிக பிரபலமான தொழிலதிபர்களில் ஒருவரான ரத்தன் டாட்டா இன்று திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. மோசமான உடல்நிலை காரணமாக இன்று மாலை மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் மரணம் அடைந்து போனார். வயது முதிர்ச்சி காரணமாக கடந்த வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனைக்கு சென்று வந்த அவர் இன்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து போயிருக்கிறாரு. 86 வயதான ரத்தன் டாட்டா மிகவும் வெற்றிகரமான வணிகர்களில் ஒருவராக வலம் வந்தார். அவரது சேவை, பணி மற்றும் தொலைநோக்கு பார்வைக்காக எல்லோராலும் பரவலாக அறியப்பட்டார். மிகவும் சேவை மனப்பாங்கு கொண்டவர். இவரை பிடிக்காதவர்கள் உலகில் யாருமே இருக்க மாட்டாங்க. இதன் காரணமாகவே மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டார். ரத்தன் டாட்டா மும்பையில் ஃபார்சி சொராஸ்டின் குடும்பத்தில் 28 டிசம்பர் 1937 பிறந்தார். சூரத்தில் பிறந்த பின்பு டாடா குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டு நேவல் டாடா மற்றும் டாடா குடும்ப நிறுவனம், ஜாம்செட்டி டாடாவின் மருமகள் சூனி கமாரஸ்டின் டாடா ஆகியோரின் மகனாக வந்தார். ரத்தன் டாட்டாவுக்கு 10 வயது இருக்கும்போதே அவரது தாய் தந்தை இருவருமே பிரிந்து விட்டாங்க. பின்பு அவர் ஜேஎன் பெட்டிட் ஃபார்ஸ் அனாதை இல்லை மூலம் அவரது பாட்டி நவாஜ்பாய் பாடல் முறையாக தத்தெடுக்கப்பட்டார். ரத்தன் டாட்டா தனது ஒன்றுவிட்ட சகோதரர்கள் நோயல் டாடாவுடன் நோவல் டாடா மற்றும் சீமோன் டாடாவின் மகனாக வளர்ந்து வந்தார். இவர் மும்பை கதீட்ரல் மற்றும் ஜான்கானன் பள்ளி, மும்பை பிஷப் காட்டின் பள்ளியில், சிம்லா மற்றும் நியூயார்க் நகரத்தில் உள்ள நிவார்டில் கன்ட்ரி பள்ளியில் ஆகியவற்றில் கேம்பியன் பள்ளியில் பயின்றார். அவர் கார்னல் பல்கலைக்கழகம் என்று ஹார்வார்ட் பிசினஸ் பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஆவார். ஜேஆர்டி டாடா 1991 டாடா சன்ஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகிய போது ரத்தன் டாட்டாவை நியமித்த போது, அப்போது பல தசாப்தங்களாக அந்த நிறுவனங்களில் பணியாற்றி வந்த பல தலைவர்களிடமிருந்து அவர் கடுமையான எதிர்ப்பையும் எதிர்கொண்டார். அவரது தலைமையின் கீழ் பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸ் நிறுவனங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த நிறுவனங்களும் நெறியப்படுத்தப்பட்டன. அவரது 21 ஆண்டுகளாக பொறுப்பில் வருவாய் 40 மடங்குகளாகவும் லாபம் 50 மடங்குகளாக அதிகமாக வளர்ந்து வந்தது. டெல்லியை வாங்க அவர் டாடா டிடியும், ஜாகுவார் லேண்ட் ரோவரை வாங்க டாடா மோட்டார்ஸையும், கோரஸை வாங்க டாடா ஸ்டீலையும் நிறுவினார். இந்த நிறுவனத்தை இந்தியாவின் மையமாக கொண்ட குழுமத்திலிருந்து உலகளவிற்காக வணிகமாக மாற்றினார். அதே போல டாடா நாணய காரையும் அவர் உருவாக்கினார். இது மலிவு விலையில் அனைவருமே வாங்கக்கூடிய விலையில் இந்த கார் நிர்ணயிக்கப்பட்டது. 75 வயதை எட்டியதும் ரத்தன் டாட்டா 28 டிசம்பர் 2012 டாடா பார்த்தீங்கன்னா ஜன்ஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். சைஸ் ஸ்மித்தியில் அவரது வரிசையாக நியமிக்கப்பட்ட இருக்கும்போது இயக்குனர் குழுமம் மற்றும் சட்டப்பேரவை 24 அக்டோபர் 2014 வரை நீக்குவதற்கு வாக்களித்த பின்பு ரத்தன் டாட்டாவை மீண்டும் பதவியேற்றினாங்க. இதன் பின்பு குழுவின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டார். ரத்தன் டாட்டாவுடைய கல்வி, மருத்துவம், கிராமப்புற மேம்பாட்டின் ஆதரவாளர்கள் ரத்தன் டாட்டா நியூ சவுத் வேல்ஸ் பொறியியல் பல்கலைக்கழகத்தின் மூலம் தண்ணீர் இல்லாத பகுதிகளில் தண்ணீரை வழங்குவதற்கு முயற்சி எடுத்தார். டாடா கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை என்பது 28 மில்லியன் டாடா ஸ்காலர்ஷிப் நிதியை வழங்கியது. இது இந்தியாவிலிருந்து இளங்கலை மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்க கார்னல் பல்கலைக்கழகம் அனுமதித்தது. இதன் மூலம் வருடத்திற்கு உதவித்தொகை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சுமார் 20 மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும். டாடா குழும நிறுவனங்கள், டாடா தொண்டு நிறுவனங்கள் 2010 50 மில்லியனை ஹார்ட்வேர்ஸ் பிசினஸ் ஸ்கூலுக்கு நிர்வாக மையத்தின் கட்டுப்பாட்டுக்கு நன்கொடையாக அமைந்தது. டாடா கன்சல்டிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கர்னிக் மெலன் பல்கலைக்கழகத்தில் 35 மில்லியன் நன்கொடையாக வழங்கியது. இது ஒரு நிறுவனம் வழங்கிய மிகப்பெரிய நன்கொடையாகும். இது 48,000 சதுரடி கட்டிடம் அங்கு டிஎஸ்சிஎஸ் ஹால் ஒன்று அழைக்கப்பட்டது. டாடா குழுமம் 950 மில்லியன் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மும்பைக்கு 2014 தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைக்கான டாடா மையத்தை உருவாக்கியது. இது கல்வி நிறுவன வரலாற்றில் பெறப்பட்ட மிகப்பெரிய ஒரு நன்கொடையாகும். அல்சைமர் நோய்க்கான காரணத்தை அடிப்படையாக கொண்ட வழிமுறைகளை ஆய்வு செய்வதற்கு, அதன் ஆரம்பகால நோயறிதல் மற்றும் சிகிச்சைக்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்கு டாடா ட்ரஸ்ட் இந்தியாவில் அறிவியல் கழகமான நியூரோ சயின்ஸ் மையத்திற்கு 750 மில்லியன் மானியத்தை வழங்கியது. டாடா குழுமம்
மசாசூட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எம்ஐடி டாடா தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பு மையத்தை உருவாக்கி இது வளங்களை கட்டுப்படுத்தும் சமூக சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் கவனம் செலுத்தியது. ரத்தன் டாட்டாவுக்கு பல குறிப்பிட்ட விருதுகள் மற்றும் கௌரவங்கள் வழங்கப்பட்டன. அவற்றின் சீலைக்கு சில பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பிட்டுள்ளது. பத்மபூஷன் விருதை மத்திய அரசு 2000 ஆண்டில் வழங்கியது. 2008 பத்ம விபூஷன் விருது மற்றும் மத்திய அரசால் வழங்கப்பட்டது. 2001 ஆம் ஆண்டு வணிக நிர்வாகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை ஹோமியா மாநிலத்தில் பல்கலைக்கழகம் வழங்கியது. ஒரிண்டா குடியரசின் பதக்கம் ஒன்று அரசு கடந்த 2004 ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இவருடைய மறைவிற்கு பல்வேறு திரைத்துறை அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள் மத்திய அரசாங்கம் பிரதமர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.